பாரம்பரிய சமையல். கம்பு இனிப்பு அடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: கம்பு மாவு, வெல்லம், தேங்காய் துருவல், வேர்க்கடலை, நெய், இந்துப்பு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெல்லத்தை கரைச்சி அது கூட நம்ம மாவு போட்டு கலர போறோம். இப்போ வெல்லத்தை கரைச்சிக்கலாம். ஒரு கப்பு மாவுக்கு ஒரு முக்கால் கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். நம்ம முக்கால் கப்பு வெல்லத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கரையட்டும். இந்த வெல்லத்திலேயே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த டேஸ்ட்டுக்கு தான் அந்த உப்பு. கொஞ்சம் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க. கல் மண் இருந்தால் வடிகட்டிக்கோங்க. இதில் கல் மண் இருக்காது, அதனால் நான் அப்படியே தான் போட போகிறேன். கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். பாகு எடுக்கணும்னு அவசியம் இல்லை, கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். இப்போ கொதிக்குது இல்லைங்களா? இதுலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாவை கொட்டி கலர போகிறோம். கொட்டிகிட்டே கலருங்க. இது கூடவே அரை கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இல்லைன்னா நீங்கள் வறுத்த வேர்க்கடலை இல்லைன்னா முந்திரி பாதாம் பொடியாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து கூட சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும், விலையும் மலிவு இல்லைங்களா? அதனால் வேர்க்கடலை சேர்த்து, அதுவும் சத்து உள்ள ஒன்று தான். பாதாம் முந்திரியை விட இந்த வேர்க்கடலையில் நிறைய சத்து இருக்குது. இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடையாக சுட்டு எடுத்துக்கலாம். இது அப்படியே ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம அடை செய்யலாம். ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இது தட்டை சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். எவ்வளோ மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக தட்டிக்கோங்க. இந்த கம்பு பார்த்திங்கன்னா சாதாரணமாக கூழ், கார அடை, களி இந்த மாதிரி எல்லாமே செய்யலாம். கம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு. சிறுதானியத்தில் ஒரு வகை தான் இந்த கம்பும். அல்வா பண்ணியிருக்கோம் நம்ம நிகழ்ச்சியில் கம்பில், கம்பு மாவை வச்சு. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். தட்டு சூடான பிறகு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயும் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே அதில் போட்டுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த கம்பில் பி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்குது. கெட்ட கொழுப்புன்னு நல்ல கொழுப்புன்னு இருக்கும் இல்லைங்களா, அதில் நல்ல கொழுப்பு இந்த கம்பில் நிறைய இருக்குது. ரத்த அளவு அதிகரிக்கக்கூடிய சத்தும் இதில் இருக்குது. ரெகுலராக நம்ம வந்து கம்பு கேழ்வரகோ ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளுக்கு எல்லா சத்தும் நமக்கு கிடைக்கும். எல்லாமே அளவாக எடுத்துக்கணும். அதிக அளவு எடுத்தாலும் அது நல்லதில்லை. எல்லாமே அளவாக எடுத்துக்கும் போது நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது. இப்போ வந்து ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு, எடுத்துடலாம். சத்தான சுவையான கம்பு இனிப்பு அடை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப சத்தானது, ஆனால் ஈஸியாக செய்யக்கூடியது தான். சிம்பிளாக முடிஞ்சிடும். இதில் தேங்காய் போட்டிருக்கோம், நம்ம வேர்க்கடலை போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா முந்திரி பாதாம் ஏதாவது போட்டுக்கோங்க. ஆனால் இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.